மைத்திரிபால ஸ்ரீசேனா வந்தார். வந்து ஒரு இந்த நாட்டிற்கான ஒரு நல்லாட்சியை கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். அந்த நல்லாட்சி 100 நாட்களுக்குள் ஒரு நல்லாட்சியை உருவாக்குவது, அதன் பிரகாரம் 18வது திருத்த சட்டம் இல்லாமல் செய்யப்பட்டு 19வது திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த 19வது திருத்த சட்டத்தில் பல விடயங்கள் கூறப்பட்டது. சுதந்திரமான போலீஸ் ஆணைக்குழு, சுதந்திரமான ஜுடிஷியல் கமிஷன் நீதி ஆணைக்குழு, சுதந்திரமான தேர்தல் ஆணைக்குழு, சுதந்திரமான மனித உரிமைகள் ஆணைக்குழு, இவ்வாறு பல விடயங்களை கொண்டு வந்ததன் மூலம் ஒரு நல்லாட்சியை, ஒரு பக்க சார்பற்ற ஆட்சியை, ஒரு அரசியல் சார்பற்ற ஆட்சியை, ஒரு வெளிப்படையான ஆட்சியை கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். அதற்கான சட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் அதே சமயம் நாங்கள் ஒரு கேட்கக்கூடிய அந்த அரசாங்கத்திடம் கேட்கக்கூடியது என்றால், இந்த நல்லாட்சி என்பது தென்பகுதிக்கு மாத்திரமா அல்லது தமிழ் மக்களுக்கும் சேர்த்ததா என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 1.5 லட்சம் இராணுவத்தினுடைய அடக்குமுறைக்கில் இருக்கிற பொழுது இந்த பிரதேசத்தில் ஒரு நல்லாட்சி இருக்க முடியுமா? ஒரு ஜனநாயகம் இருக்க முடியுமா? இங்கு தமிழ் மக்கள் துணிச்சலாக பேச முடியுமா? தமிழ் மக்கள் தமது கோரிக்கைகளுக்காக போராட முடியுமா? இதில் எவ்வளவு தூரம் இராணுவ தலையீடு? ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடக்கிறது, அது ஒரு சிங்கள பிரதேசத்தில் இருந்த பஸ் இங்கு இருக்கக்கூடிய பஸ்ஸுடன் அடிபட்டால் உடனடியாக இராணுவம் தலையிட்டு அந்த சிங்கள பஸ் டிரைவருக்காக பேசக்கூடிய ஒரு அற்பத்தனமான மோசமான நிலைமையை நாங்கள் வடக்கு மாகாணத்தில் பார்க்கிறோம். வெல்ல வைத்தார்களே என்று சொல்லி சொன்னால், தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக பேசக்கூடிய போராடக்கூடிய ஒரே ஒரு அமைப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இருந்தது, என்றும் இருந்து வருகிறது.